ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டெலிகேட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் கட்டி பெருங்காயம் எப்படி தூள் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நான் இன்னைக்கு 50 கிராம் எல்ஜி கட்டி பெருங்காயம் எடுத்துருக்குறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணுமோ எடுத்துக்கலாம். நம்ம தூள் பெருங்காயம் யூஸ் பண்ணுறத விட கட்டி பெருங்காயம் நம்ம சமையலில் யூஸ் பண்ணும்போது நம்மளோட குக்கிங்கில் ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இதை எப்படி நம்ம ஈஸியாக பவுடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி இருக்கிற பெருங்காயத்தை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கல் வச்சு இடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எல்லாத்தையும் இடித்து வச்சுக்கலாம். இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம உடச்சி வச்சுருக்க பெருங்காயத்தை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வர வரைய வறுக்கணும். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். சின்ன சின்ன பீசஸ் கரிஞ்சிடாமல் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ இது நல்லா சூடு ஆறின பிறகு நல்ல ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்து அவ்வளோதான், இப்போ ஈஸியாக பவுடர் ஆகிடுச்சு. நீங்கள் வறுக்காமல் அரைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு பவுடர் ஆகாது. இப்போ இதை ஒரு ட்ரையான கண்ணாடி பாட்டில் இல்லை பிளாஸ்டிக் பாட்டில் எதுலையாக போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2-3 மாதம் வரையும் இது நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஈஸியான டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in next video.